நெக்ஸ்ட்டு கைனமெட்டிக்ஸ் ஆஃப் பார்ட்டிக்கல் ரெக்டிலினியர் மோஷன்ஸில் இருந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு கொஷின் த ரெக்டிலினியர் மோஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் இஸ் கவர்ன்டு பை ஆக்சிலரேஷனோட ஈக்குவேஷன் தந்துட்டாங்க ஏ ஈக்குவல் டு மைனஸ் எயிட் எஸ் பவர் மைனஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஆக்சிலரேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அதாவது டிஸ்டன்ஸ் இல்லை டிஸ்பிளேஸ்மெண்ட்டெலாம் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஏன்றது ஆக்சிலரேஷன் இன் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இந்த இடத்துல எஸ்ன்றது டிஸ்டன்ஸ் இன் மீட்டரில் கொடுத்துட்டாங்க அவங்க இனிஷியல் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள் டி ஈக்குவல் டு ஒரு செகண்ட்ஸாக இருக்கும் போது எஸ்ஸோட வேல்யூ வந்து ஃபோர் மீட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட வேல்யூஸ் வந்து ஃபோர் மீட்டர் வெலாசிட்டி வந்து டூ மீட்டர் பர் செகண்ட்னு சொல்லிட்டு கொஷினில் கொடுத்துட்டாங்க த ஆக்சிலரேஷன் ஆஃப் த பார்ட்டிகல் டி ஈக்குவல் டு டூ செகண்ட் இஸ் அதாவது இனிஷியலில் ஒரு செகண்டாக இருக்கும் போது இந்த வேல்யூஸ் கிடைக்கிது டைம் ஈக்குவல் டு டூ செகண்ட்ஸாக இருக்கும் போது ஆக்சிலரேஷன் வேல்யூஸ் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஷின்ஸில் கேட்டிருக்கிறாங்க சரிங்களா இது மெயினாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இனிஷியல் ஆக்சிலரேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் டேரெக்டாக அந்த இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷனில் போட்டோம் அப்படின்னா இனிஷியல் ஆக்சிலரேஷன்ஸ் நம்மளுக்கு டேரெக்டாகவே கிடைச்சிரும் கரெக்ட்ங்களா அப்போது ஃபைனல் ஆக்சிலரேஷன் கிடைக்கணும் அப்படின்னா ஃபைனல் டிஸ்ப்ளேஸ்மெண்ட் அதாவது டி டூ ரெண்டு செகண்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் நகர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா இனிஷியலில் அந்த டிஸ்டன்ஸை எடுத்துகிட்டு போய் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டைரக்டாகவே ஃபைனல் ஆக்சுவலேஷன்ஸ் நம்மளுக்கு கிடைக்க போகுது சரிங்களா ஃபஸ்ட்டு இப்போது ரெண்டு செகண்டுக்கு எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் இப்போது நம்மளுக்கு ஆக்சுவலரேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிஸ்ப்ளேஸ்மெண்ட்டில் கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன்ஸ் தெரியும் என்ன அப்படின்னா வி இன்ட்டு டிவி ஈக்குவல் ஏ இன்ட்டு டிஎஸ் சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஈக்குவேஷன்ஸ் இது நம்ம தீரி பார்த்துருக்கும் போதே வந்து இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்துருப்போம் கரெக்ட்ங்களா அது எந்தெந்த இடத்துல யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ராப்ளம் நிறையா சால்வ் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு டீடெயிலான ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் சரிங்களா இப்போ டேரெக்டாகவே நம்ம இதை இன்டகிரேஷன் பண்ணும் போது நம்ம வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இன்டகிரே வி இன்டூ டிவி மைனஸ் எயிட் எஸ் பவர் மைனஸ் டூ இன்டூ டிஎஸ் சரிங்களா இதை இன்டக்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா வி ஸ்கொயர் டிவைடட் பை டூ ஈக்குவல் டு மைனஸ் எயிட் கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கலாம் இந்த எஸ் பவரில் மைனஸ் டூ இதை இன்டகிரேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ வேல்யூஸ் வருது அப்படின்னா எஸ் பவர் மைனஸ் ஒன் டொவடட் பை மைனஸ் ஒன் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் ஒன்று நம்மளுக்கு ஆட் ஆகுது சி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இதுலேருந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா வி ஸ்கொயர் டவடடட் பை டூ ப்ளஸ் எயிட் எஸ் பவர் மைனஸ் ஒன் ப்ளஸ் சி ஒன் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு கரெக்ட்ங்களா இப்போ நம்மளுக்கு இனிஷியலில் கண்டிஷன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு தெரியும் டீக்கு இதை டேரெக்டாகவே நம்ம இந்த இடத்துல சப்ஸ்கூட் பண்ணி சி ஒன்னோட வேல்யூஸை நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வெலாசிட்டி வந்து டூ கட்டங்களா அப்போது டூ ஸ்கொயர் டிவைட் பை டூ ஈக்குவல் டு எயிட் எஸோட வேல்யூஸ் ஃபோர் மைனஸ் ஒன் ப்ளஸ் சி ஒன் கட்டங்களா நம்மளுக்கு மைனஸ் ஒன் போது இது டிவைடில் வரும்போது டிவைடில் வரும்போது இது ரெண்டும் கேன்சல் ஆச்சு அப்படின்னா டூ கரெக்ட்ங்களா ஆல்ரெடி டிவைடட் பை டூ இங்கே கேன்சல் ஆச்சுன்னா டூ அப்போது இங்கேயும் டூ இருக்குது இங்கேயும் டூ இருக்குது இதில் ப்ளஸ்ஸில் இருக்கிறது இந்தாட்ட போச்சு அப்படின்னா மைனஸ் ஸோ சி ஒன்னோட வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் கரெக்ட்ங்களா இப்போ ஜீரோன்னு சொல்லிட்டு சப்ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா வி ஸ்கொயர் டவுடடட் பை டூ எயிட் எஸ் பவர் மைனஸ் ஒன்று வந்து கிடைச்சிருக்கு கேட்டங்களா இதிலிருந்து நம்ம டைரக்டாகவே வியோட வேலையை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இப்போ பதினாறு எஸ் பவர் மைனஸ் ஒன் இந்த வி ஸ்கொயருக்கு இந்த பக்கம் போகும்போது ரூட் கரெக்ட்ங்களா இதிலிருந்து இருந்து வியோட இக்குவேஷன்ஸ் என்ன கிடைக்குதுன்னா ஃபோர் எஸ் பவர் மைனஸ் ஒன் பை டூ அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு கிடைக்குது கரெக்ட்ங்களா இப்போது டிவி அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி என்னன்னு சொல்லிட்டு தெரியும் டிவி அப்படின்றது என்ன அப்படின்னா displacement டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடிய வேல்யூஸ் ஃபோர் s எஸ் பவர் மைனஸ் ஒன் பை இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம் இந்த மைனஸ் ஒன் பை டூ இந்த சைடாக எடுத்து வரும்போது 1 ஒன் பை டூவாக ds இன்ட்டு டிஎஸ் ஈக்குவல் டு ஃபோர் இன்டூ டி இதை நம்ம டைரெக்டாகவே வந்து integral பண்ணுவோம் இந்த direct இன்டகிரல் பண்ணும்போது integral s எஸ் பவர் ஒன் பை டூ இன்டூ டிஎஸ் ஈக்குவல் integral 4 இன்டூ டிடி நம்ம டைரெக்டாகவே இந்த இடத்துல பவுண்ட்ரி கண்டிஷனை அப்ளை பண்ணிடலாம் initial டைம் வந்து நம்மளுக்கு 1 செகண்ட் கட்டங்கள் final டைம் வந்து நம்மளுக்கு 2 செகண்ட்ஸ் so 1 to 2, 2. first இனிஷியலில் டிஸ்டன்ஸ் வந்து 4 மீட்டர் final டிஸ்டன்ஸு தான் நம்மளுக்கு தேவை final ஃபைனல் s எஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ டேரெக்டாக நம்ம இன்டகரல் பண்ணோம் அப்படின்னா ஃபோர் இந்த இடத்துல கிடைக்க போகுது ஒன் இதை நம்ம இன்டகிரல் பண்ணோம் அப்படின்னா எஸ் ப்ளஸ் ஒன் அப்படின்னும் போது த்ரீ பை டூ டிவைடட் பை த்ரீ பை டூ அதோடய கண்டிஷன் ஃபோர் எஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சாச்சு அதனால் இப்போ டேரக்டாகவே வந்து வேல்யூஸை நம்ம சப்ஸ்ட் பண்ணுவோம் இந்த டூ பை த்ரீயை நம்ம பொதுவாக காமனாக வெளியே எடுத்துடலாம் டூ பை த்ரீ வெளியே எடுத்துகிட்டு இருக்கும் போது எஸ் த்ரீ பை டூ மைனஸ் ஃபோர் 3 பை டூ இதில் சப்ஸிட் பண்ணோம் அப்படின்னா ஃபோர் காமினா வேலையூடு போது 2 மைனஸ் 1 ஓகேங்களா இப்போது இந்த வேல்யூஸை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம் டூ மைனஸ் போது 1 தான் நம்ம பனிரெண்டு 2 பை டூ நம்மளுக்கு சிக்ஸ் கிடைக்க போது எஸ் த்ரீ பை டூ மைனஸ் ஃபோர் த்ரீ பை டூ கரெக்டுங்களா இப்போது எஸ் த்ரீ பை டூ சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் த்ரீ பை டூ கரெக்ட்ங்களா இது நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது எஸ்ஸோட வேல்யூ அது டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட வேல்யூஸ் எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னா ஃபைவ் பாயிண்ட் எயிட் மீட்டர் வந்து நம்மளுக்கு கிடைக்குது ஓகேங்களா ஃபைவ் பாயிண்ட் எயிட் மீட்டர் இப்போ நம்மளுக்கு எஸ் அதாவது ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்டோட வேல்யூஸ் வந்து ஃபைவ் பாயிண்ட் எயிட் மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக கிடைச்சிச்சு இப்போ டேரெக்டாகவே நம்ம எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம ஆக்சிலரேஷன் ஈக்வேஷனில் சப்ஷூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபைனல் Acceleration கிடைச்சிருது அதாவது டி 2 செகண்ட்ஸுக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் இப்போது மைனஸ் எயிட் ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஹோல் பவர் மைனஸ் நம்ம சிம்ப்ளிஃபிகேஷன் பண்ணும்போது minus மைனஸ் ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீ செவன் மீட்டர் செகண்ட்ஸ் ஃபைனலாக வந்து ஃபைனல் Acceleration வந்து எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னா மைனஸ் ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீ செவன் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் வந்து கழிச்சிருக்கு ஃபைனல் ஆன்சர் இஸ்